स्टूडेंट्स இன்னைக்கு 9th மேத்தமேட்டிக்ஸ்ல மென்சுரேஷன் டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் எக்ஸாம்பிள் 7.11 அதாவது வால்யூம்ஸ் பத்தி பார்த்துட்டு வரோம் இப்போ क्वेश्चन பாருங்க the dimensions of a fish tank are 3.8 meter into 2.5 meter into 1.6 meter அதாவது ஒரு cuboid because dimensions change ஆகுதா அப்ப கண்டிப்பா இது cuboid-ஆ தான் இருக்கணும் same length breadth height-ஆ இருந்ததா it must be a cube so இதனுடைய लेंथ एव्लो अब 3.8 मीटर एंड ब्रेथ एव्लो अब 2.5 मीटर एंड हाइट पाता 1.6 मीटर सो அவங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க இந்த fish tankல எவ்வளவு வால்யூம் ஆஃப் வாட்டர் நம்மால ஹோல்ட் பண்ண முடியும் we have the formula डायरेक्टली मल्टीप्लाई பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்றது எழுதிடலாமா लेंथ ब्रेथ हाइट स्पेसिफिका एल मुड़ा सो लेंथ ऑफ द फिश टैंक एंड ब्रेथ ऑफ द फिश टैंक एंड हाइट ऑफ द फिश टैंक नाउ वॉल्यूम ऑफ द फिश टैंक इज इक्वल टू लेंथ इनटू ब्रेथ इनटू हाइट इधर लेंथ एवलो 3.8 इनटू ब्रेथ 2.5 इनटू हाइट 1.6 இது எவ்வளவு ஃபர்ஸ்ட் 15. மல்டிப்ளை பண்ணும்போது we will get 15.2 மீட்டர் கியூப் because மூணு வேல்யூஸ மல்டிப்ளை பண்ணும்போது we will get மீட்டர் கியூப் பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தனா how many liters of water so volume of water it can hold in liters liters ல சொல்லும் பொழுது 15.2 மீட்டர் கியூப லிட்டரா மாத்தும் போது 1000 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம் அப்படி மல்டிப்ளை பண்ணா 15200 லிட்டர்ஸ் ஓகேவா சோ வால்யூம் ஆஃப் கியூபாய்ட் அப்படினா डायरेक्टली மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதா லெந்த் பிரெத் ஹைட்